நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னோடய எல்லா டைமும் அதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஃபினட்டாக அதோட அப்டேட்டோட இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்துடுவேன். ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட், ஏன்னா முழுக்க முழுக்க அது உங்களுக்காக. எங்கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ராகுல் சன்கிளாஸஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. நான் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இவ்வளோ நாள் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னா, இந்த ஃபேஸ் ஷேப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரீசனால தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ் ஷேப் வியர்ட்லி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சன்கிளாஸஸ் என்னாலன்னு இல்லை, யாராலையுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அந்த எக்ஸாக்ட் ரீசனால தான் நான் இவ்வளோ நாள் ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். பட் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஃபேஸ் ஷேப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கு, என்னோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாகவும் ரவுண்டடாக இருக்க மாதிரியும் இருக்கு. எல்லாருமே இதே ஃபேஸ் ஷேப்லாம் வருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி ஒன்று ஃபேஸ் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், இல்லை ரவுண்டடாகவோ ஷார்ட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்னோட ஃபேஸ் ஷேப்பும் என் ஃப்ரெண்டோட ஃபேஸ் ஷேப்பையும் வச்சு சில சன்கிளாசஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸையே அண்டாக்குள்ள தலைவிட்ட மாதிரி கேட்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு. என்னோட வீடியோஸ் நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வெல்கம் டு திஸ் சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் சன்கிளாசஸ் வந்துட்டு நிஜமாவே ஃபேஸ் ஷேப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாருக்குமே செட் ஆகும். ஏவியேட்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சன்கிளாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஏவியேட்டர் சன்கிளாஸஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃபேஸ் ஷேப்பாக இருந்தாலும் யோசிக்காமல் இதை ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு கிளாசிக் மாடல்னு கூட சொல்லலாம். எல்லாருமே இந்த டைப் ஆஃப் ஒரு சன்கிளாஸஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிரே ஜாக்கில் இருந்துட்டு போலரைஸ்ட் கிளாசிக் சன்கிளாஸஸ். ரொம்ப லைட் வெயிட், க்ளீன், நீட், டார்க்கான ஒரு பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, செகண்ட் காமன் சன்கிளாஸஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சூட் ஆகுதுன்னு பார்த்தா வேஃபர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். லிட்ரலாக எல்லாருக்குமே இந்த மாடல் சூட் ஆகும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அதோட சைஸில் வேணால் பிரச்சனை வரும். நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ எப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான வேஃபர்ஸ் வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் கூட பேர் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஏவியேட்டர் மாடல், அதெல்லாம் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். வேஃபர்ஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வின்சென்ட் சேஸ்லேருந்து. குட் டிசைன், குட் குவாலிட்டி. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் சொன்னேன் இல்லையா, இது மட்டும்தான் கிட்டத்தட்ட எல்லாரோட ஃபேஸ் ஷேப்புக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான மாடல்ஸ். இதை தாண்டி வேறு எந்த மாடலுமே ஓகே ஜென்ரிக்காக எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. நான் ஆல்ரெடி எப்படிலாம் சன்கிளாஸஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்கிளாஸஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, நம்மளோட ஃபேஸ் ஷேப் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஷேப்பில் சன்கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு செட் ஆகும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் சன்கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் மூணு சஜஷன் வந்துட்டு நான் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்குங்கிறனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு சூட் ஆகலாம், மேபி உங்களுக்கு சூட் ஆகாமல் போகலாம். உங்களோட ஃபேஸ் ஷேப் தேர்ட் வின்சென்ட் ஷேப்ஸில் இருந்துட்டு ஒரு ஹெக்ஸகிர்னல் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு சன்கிளாஸஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ஸ்கொயர்டாக இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு ரவுண்டடாக இருந்தாலோ, அதாவது என்னோட ஃப்ரெண்டு மாதிரி ரவுண்டடாக இருந்தாலோ, இந்த சன்கிளாஸஸ் வந்து செம்மையாக செட் ஆகும். நான் ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். பீச், வெக்கேஷன், சில் பண்ணுறதுக்கு, இல்லை அவுட்டிங் போகிறப்போ இதெல்லாம் வேர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நான் வேர் பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. பட் என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நல்லா மேட்ச் ஆயிருந்துச்சு. உங்களோட ஃபேஸும் என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோர்த், ஜிம் ஹலோ அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்துட்டு ஸ்கொயர்ட் சன்கிளாஸஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். லுக் சூப்பர் குட். இந்த லிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் சன்கிளாஸஸ்னால் நான் இது தான் சொல்லுவேன். பட் எனக்கு 100% சூட் ஆச்சான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்துட்டு இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இதோட சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஒரு ஸ்கொயர்ட் சன்கிளாஸஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப லெங்த்லேயும் சரி வித்லேயும் இருக்கு சரி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை என்ன கலர்ஸ் வேணாலும் போய்க்கலாம், பட் எனக்கு வந்துட்டு ப்ரௌன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ப்ரௌன் சூஸ் பண்ணேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன், ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த சன்கிளாஸஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எலகன் பிராண்டில் இருந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கிரேடியன்ட் ஷேடில் இருக்க மாதிரியான ஒரு சன்கிளாஸஸ். இதோட சைஸ் பார்த்தீங்களாலும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஆவரேஜ் சைஸ்லேருந்து பெருசாக இருக்கும், அதான் நான் விண்டேஜ் ஸ்டைல்னு சொல்கிறேன். வெக்கேஷன், பீச்சஸ், அப்புறம் இந்த டேங்க் டாப்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான சன்கிளாஸஸ் வேர் பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோ மாடலே கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் ஷேப்பை பற்றி அவ்வளோவா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கணுன்றது அந்த மாடலேவும். இப்போ எனவே இதெல்லாம் தான் என்னோட டாப் பிக்ஸ் இன் அமேசான். அமேசானில் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் போயிட்டுருக்கு, 50-80% வந்துட்டு ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த எல்லா சன்கிளாஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சன்கிளாஸஸ் எப்படி சூஸ் பண்ணுன்ற வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கிடையாது, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு
கிளியரான ஐடியா கிடைக்கும் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸ் சேனல் கூட நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் சன்கிளாஸஸ் என்னன்றதையும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சி யூ, பை பை, டூ வாட் யூ லவ், ஸ்டே ஹாப்பி, லிமிட்டட் டைம், ராகுல்.